வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரைம் டாக்கிஸ். நான் உங்கள் பிரைம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹல்க் அப்படின்ற ஒரு மாஸான கேரக்டரை நம்ம மார்வலில் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் இன்கேமில் ஒரு டம்மியான கேரக்டராக காட்டாங்க. நமக்கு எல்லாருக்குமே அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம். ஆனால் அந்த அவெஞ்சர்ஸ் இன்கேம், அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் இதுக்கெல்லாம் முன்னாடி தோர் ராக்னார்க் அப்படின்ற படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க் காட்டிருப்பாங்க. அந்த படத்தை பார்த்த எல்லாருக்குமே மெயினாக வர டவுட் என்ன தெரியுமா, அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் ஒய்யாரமாக குயின்ஜெட்டில் உட்காந்து போயிட்டு இருந்தார், இவர் எப்படி அந்த சகார் அப்படின்ற பிளானட்டுக்கு போய் அடிதடி மரணம் ஆனார் அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த சந்தேகத்தை தான் இந்த வீடியோ நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக மஜிங்காக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்வலில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் நம்ம ஹல்க் இல்லையா. ஆனால் அந்த ஹல்க் அப்படின்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்க்கு அப்புறம் ரொம்ப, அதாவது காட்டவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் அவெஞ்சர்ஸ் இன்கேமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாகிடுச்சு இந்த கேரக்டர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியில் என்ன தான் ஹல்க் எல்லாருக்கும் பிடிச்சாலுமே அதை வெறுக்கிறவங்களும் சில பேர் இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் நம்ம ப்ரூஸ் பேனர். அவருக்கே பார்த்தீங்கன்னா தன்னோட இன்னொரு ஃபார்மான ஹல்க்கை பிடிக்காது, அது உங்களுக்கே தெரியும். ஏன் அப்படின்னா, நம்ம ப்ரூஸ் பேனர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அமைதியான ஒரு ஜீனியஸ், அதாவது ஒரு அறிவாளி அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு இருக்கிற நல்ல பேரெல்லாம் இந்த ஹல்க் அப்படின்ற கேரக்டர் கண்ட்ரோல் இழந்து யார் என்னன்னு பார்க்காம எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிற அந்த செயல் நம்ம ப்ரூஸ் பேனருக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்குது அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு அந்த ஹல்க் அப்படின்ற கேரக்டர் அவர் வெறுக்க ஆரம்பிக்கிறாரு. காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அவர் சுத்தமாக பிடிக்காமலே போகுது. அதனால தான் அவெஞ்சர்ஸ் எண்ட்கேமில் ரொம்ப காலம் கஷ்டப்பட்டு அவரோட மூளையோ ஹல்கோட உடம்பையோ ஒன்றா இணைச்சி ப்ரொஃபஸர் ஹல்காக மாறியிருப்பார். அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இல்லையா, அந்த விஷயத்துக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்துக்கு நீங்கள் பிளானட் ஹல்க் அப்படின்ற படத்தை பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராகவே புரியும். அதை பார்க்கறதாலும் புரியும், பட் அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். பூமியில் அவர் பண்ணுற பிரச்சனைகளை தாங்க முடியாமல் நம்ம அவெஞ்சர்ஸே பார்த்திங்கன்னா நம்ம ஹல்கை ஒரு ஸ்பேஸ்ஷிப்பில் அடைச்சி டீப் ஸ்பேஸ்க்குள்ளே போகிற மாதிரி செட் பண்ணுவாங்க. அதே தான் இங்கேயே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் அதுக்கு இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம அவெஞ்சர்ஸே நம்ம ஹல்கை ஸ்பேஸ்ஷிப்பில் அடைச்சி அமைச்சிருப்பாங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அவரே தன்னை அடைச்சி அமைச்சிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரூஸ் பேனருக்கு நம்ம உலகத்தில் ஹல்க் பண்ணுற விஷயங்கள் பிடிக்கல. போதாததுக்கு நம்ம பிளாக் வீடோ வர நம்ம ஹல்கை லவ் பண்ண ஆரம்பித்தாங்க, அதாவது நம்ம ப்ரூஸ் பேனரை லவ் பண்ண ஆரம்பித்தாங்க இல்லையா. நாம் கூட வந்து அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ப்ரூஸ் பேனர், அதாவது நம்ம ஹல்க் அந்த குயின்ஜெட்டில் இருக்கக்குள்ள நம்ம நட்டாஷா கால் பண்ணதையும் கட் பண்ணிவிட்டு அவர் அதிலே உட்காந்து இந்த ஸ்பேஸ்ஷிப் எங்கே போகுதோ போகட்டும் அப்படின்னு விட்டுறாரு. ஸோ எப்படி அவர் சகாருக்கு போனார் அப்படின்றதோட ஏன் போனார் அப்படின்றதுக்கு இதுதான் கரெக்டான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹல்க் எப்படி சகாருக்கு போனார் அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு நாம் ஃபஸ்ட்டு சகார் அப்படின்ற பிளானட்னா என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கணும். இந்த பிளானட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிவர்ஸோட பல்வேறு முனைகள் இருக்கிற வார்ம் ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிற ஒரு மெயின் பாயிண்ட்டாக இந்த சகார் அப்படின்ற பிளானட். அதாவது நம்ம தோர் பார்த்தீங்கன்னா அந்த சகார்லேருந்து தப்பிச்சு போகிறதுக்காக சாத்தானோட நுழைவாயில் வரையாக போக போகிறோம் அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா. அதாவது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய டனல் இருக்கும் பாருங்கள், ஒரு வார்ம் ஹோல் டனல், அதுதாங்க அந்த வார்ம் ஹோல். அதாவது அதுதான் அந்த மெயின் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும். இந்த யூனிவர்ஸோட பல வார்ம் ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சகார் அப்படின்ற பிளானட்ல தான் வந்து கனெக்ட் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸோட பல இடங்களில் மறந்துட்டு இருக்கிற குப்பைகளோ இல்லை பல வேஸ்டர்ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து குவிஞ்சு கிடக்கும். அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம தோரும் லோக்கியும் பைஃப்ராஸ்டில் நம்ம ஹெலா கிட்ட தப்பிச்சு போகலாம் அப்படி வருவாங்க பார்த்தீங்களா. அவள் நம்ம ஹெலா கூட அட்டாக் பண்ணுவாங்க. அதில் நம்ம லோக்கி பார்த்தீங்கன்னா அந்த டனலை விட்டு வெளில போய் விழுந்துருவார். ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சகாருக்கே வந்திருப்பார். ஆனால் அவருக்கு அப்புறம் போன தோரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சகாரிலே போய் விழுந்துருப்பாங்க. அது காரணம் இதுதான், இவங்க எந்த வார்ம் ஹோலில் போய் மாட்டினாலுமே அது கரெக்டாக அந்த சகார் அப்படின்ற பிளானத்தில் வந்து முடியுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஹல்க் எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலுமே அந்த கதையை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நம்ம ஹல்க் பார்த்தீங்கன்னா நம்ம நட்டாஷாவோட காலை கட் பண்ணிட்டு அந்த குயின்ஜெட்டில் உட்காந்து பார்லையா. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் போன அந்த ஸ்பேஸ்ஷிப் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு விண்கல்லையோ பூமியோட அட்மாஸ்பியருக்கு மேலே இருக்கிற ஏதாவது சேட்டலைட்லையோ இடித்து அவர் ஷிப்பு சேதமாகறதா சொல்கிறாங்க. அப்போ தான் அதுலேருந்து சில பாகங்கள் உடஞ்சி அந்த கடலில் விழுறதாகவும், அந்த பாகங்களை தான் நம்ம நிக் ஃபியூரி கண்டுபிடிச்சி இந்தமாரி கடலில் அந்த ஷிப்போட பீசஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்ம பேனர் பூமியில் தான் எங்கேயா இருப்பா அப்படின்னு சொல்கிற மாரி காமிச்சிருக்காங்க. ஆனால் நடந்தது என்னென்னா, நம்ம ஹல்க் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்பேஸ்ஷிப் டேமேஜ் ஆகி அவர் பூமியை விட்டு வெளியில் போயிட்டார். அப்படி இவர் வெளில போன போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வார்ம் ஹோலுக்குள்ளே இவர் மாட்டிக்கிறாரு. அப்படி மாட்டின பிறகு தான் இவர் டைரக்டாக போய் சக்கார் அப்படின்ற பிளானட்ல விழுந்துடுறாரு. இதே மாதிரியே தான் பிளானட் ஹல்க் படத்தில் நடந்திருக்கும். இவர் போற ஸ்பேஷி பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம் ஹோலுக்குள்ள மாட்டி அவர் டைரக்டாக சக்கார் அப்படின்ற பிளானட்ல போய் விழுந்துருவார். ஆனால் அதுக்கும் இங்கே நடக்கிறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருந்தாலுமே, பட் இதில் ஓவராலாக கான்செப்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹல்க்கும் அங்கே போய் விழுந்துருவார். விழுந்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம பிளானட் ஹல்க் படத்தில் எப்படி நம்ம பீட்டா ரைபிளுக்கும் ஹல்க்கும் ஃபைட் நடக்குதோ அதே மாதிரியே ஒரு ஃபைட் இந்த சக்கார் அப்படின்ற பிளானட்ல நடந்திருக்கு. அதுக்கான ஏகப்பட்ட ஈஸ்டர் எக்ஸ்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க, யூடியூப்ல நிறைய பேர் போட்டிருக்காங்க.
நம்ம கிராண்ட் மாஸ்டரோட டவரில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஹல்கோட ஃபேஸும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பீட் அரபிள் ஃபேஸும் இருக்கும். ஏன்னா நம்ம ஹல்க் வர வரைக்குமே பீட் அரபிள் தான் அங்கே ஒரு மிகப்பெரிய ஃபைட்டராக இருந்திருப்பாரு. அதை நீங்கள் பிளானட் ஹல்க் படம் பார்த்துதான் அவங்க தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஹல்க் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி இந்த சக்கார் அப்படின்ற பிளானட்க்கு வரல, ஆக்சிடென்ட்டாக தான் வந்திருக்காரு. ஓகேவா? ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஹல்க் எப்படி சக்கார் அப்படின்ற பிளானட்க்கு போனார் அப்படின்னும் எந்த படத்தை வச்சு இந்த கான்செப்டை உருவாக்குனாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம பிரைம் டேக்கர்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ மீண்டும் சந்திப்போம், அதுவரை சிந்திப்போம். டாடா, பை பை.